சீனாவோட எல்லையை பாதுகாக்கிறதுக்காகவும் உள்ளே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அண்ட் ஏதோ ஒரு நாட்டோட போர் தொடுக்கிறதுக்காகவும் பயமுறுத்துக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது தான் பிஎல்ஏ அதாவது பீப்புள் லிபரேஷேஷன் ஆர்மி அண்ட் பிஎல்ஏயில் முக்கியமான ஒரு நபராகவும் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கக்கூடிய லீ ஷாங் ஃபூவை காணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து சைனாலேருந்து வெளிவரல அந்த நியூஸ் இது வந்து யூஎஸ் ஜேர்னல் பேப்பர்லேருந்து வெளியே வந்திருக்கு என்ன ஆச்சு டிஃபன்ஸ் மினிஸ்டருக்கு அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நவ்யூனூ திஸ் இஸ் விஜய்தரன் கடந்த ரெண்டு வாரமாக சைனாலேருந்து நியூஸ் வரல இந்த நியூஸை வந்து யூஎஸ் வழியாக அந்த நியூஸ் வெளியே வருது அதாவது கடந்த ரெண்டு வாரமாக சீனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை கானம் அப்படின்னு சொல்கிறாங்க காணம் அப்படின்றத வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வாரமாக அவர் கண்ணில் தென்படலை ஆகஸ்ட் மாதம் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டில் பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி சில ஈவெண்ட்டில் பேசியிருக்காரு அதிலிருந்து அவரை காணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வியட்நாமில் பார்டர் டாக்ஸ்க்காக போக வேண்டியது பட் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு அதுக்கு சீனா வந்து என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லைங்க அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரு சீனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் லீ ஷாங் ஃபுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வர முடியலன்னு இருக்கிறாங்க அதே நேரத்தில் யுஎஸ் பிரசிடென்ட் பைடனும் செப்டம்பர் மாதத்தில் வியட்நாமுக்கு வந்திருக்கிறாங்க வியட்நாமுக்கும் யுஎஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க அண்ட் ஒரு பக்கம் வந்து சீனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆலகானோ இது எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லா இடங்கள்லையும் வருது ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டுக்கும் அவங்க தான் போவாங்க அண்ட் பார்டர் டாக்ஸாக இருக்கட்டும் நம்ம இந்தியாவோட பார்டர் டாக்ஸ் நம்ம இந்தியாவோட காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சீனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க அது அவங்களுடைய தான் அப்படின்னு சொல்லி பல வாரம்லாம் நடந்திருக்கு அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு பார்டர் டாக்ஸுக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இவர் தான் லீ ஷாங் ஃபூ தான் வந்திருக்கணும் லீ ஷாங் வரல வரலை அப்படின்னா அந்த பார்டர் டாக் அப்படியே அமைதியாக தான் இருக்கும் இல்லை வந்து அதுக்கு அடுத்த ஆளை வந்து நியமிப்பாங்க சீனா ஸோ இப்படி இருக்கிறப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்றது உலக நாடுகளுக்குலாம் தெரிஞ்சாலும் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்லேயே வச்சிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போனோன்னா சீனா கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க அதாவது அஃபீஷியல் பர்சன் கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி லீ ஷேங் ஃபு காணமே என்ன ஆச்சு அப்படின்றத கேட்குறாங்க அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறதா சொல்லப்படுறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க இதை பற்றி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்றத ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு டக்குன்னு கீழே கொடுத்துட்டாங்க நம்மளோட ப்ரெஸ் மீடியாஸ்லாம் கேட்குறப்ப கேள்வி கேட்குறப்ப முகம் பாவனைகள்லாம் மாறும் ஒரு பக்கம் கேள்வி சொல்லாமல் வேணாமான்னு தோணும் இல்லை கேள்வியை வேறு மாதிரி சொல்லணும்னு பார்ப்போம் அப்படிலாம் இல்லை ஒரே பதில் தான் இதை பற்றி எனக்கு தெரியாது கீழே குடிஞ்சிட்டாங்க வேலை முடிஞ்சி ஸோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக சீனாக இதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட் இதை யார் வெளியே கொண்டு வரா இந்த விஷயத்த இந்த நியூஸை யார் வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்குக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அம்பாசிடர் ஒருத்தர் வெளியே கொண்டு வரார் அவர் தான் இந்த நியூஸை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறார் சீனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை மூணு வாரமாக காணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ட்விட்டரில் போடுறார் அதை அப்படியே தொடர்ந்து சீனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹவுஸ் அரஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சீனா கிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க பட் பதில் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை ஏன்னா ஒரு நாட்டோட முக்கியமான பிரதிநிதி அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் மற்ற நாடுகள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஒவ்வொரு முடிவும் மற்ற நாடுகளுக்கு தேவை அப்படி இருக்கிறப்போ அவரை காணும் அப்படின்றப்போ சீனா எந்த விதமான ஒரு பதிலும் கொடுக்கல லீ ஷாங் ஃபூ யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் லீ ஷாங் ஃபுவை பற்றி சொல்ல போனால் அவர் வந்து இன்ஜினியரிங் டாக்டரேட் முடிச்சிருக்கிறாரு அவங்க அப்பாவும் பிஎல்ஏவில் இருந்திருக்கிறாரு அதாவது பீப்புள் லிபரேஷேஷன் ஆர்மி பிஎல்ஏனா அவங்க நாட்டுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் ஸோ அந்த ஆர்மி ஃபோர்ஸில் இப்போ கப்பல் படை வான் படை இப்படி எல்லா படைகளும் இருக்கும் அண்ட் ராக்கெட் ஃபோர்ஸ் இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் அவங்க தந்தை இருந்திருக்கிறாங்க அதை தொடர்ந்து லீ ஷாங் அதிலேயே சார்ந்து படித்து ஆனால் அதில் இன்ஜினியரிங்கில் டாக்டரேட் முடித்து ஆரம்ப காலகட்டத்தில் டிஃபென்ஸ் ரிலேட்டடான ராக்கெட் சைடில் அவருக்கு வேலை கொடுக்குறாங்க அது எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி முடிக்கிறார் ஒவ்வொரு இடங்கள்லையும் தன்னுடைய திறமையும் அடுத்த நிலைக்கு போகணுன்ற ஒரு வேகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறார் லீ ஷாங் ஃபூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கமாண்டருக்கான உயர்வு கிடைக்கிது அதை தொடர்ந்து பிஎல்ஏல பல விஷயங்களை பண்ணுறாரு ஒவ்வொரு செயல்களும் பாராட்டத்தை வைக்கிற மாதிரி இருக்குது அண்ட் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சீனாவோட பிரசிடெண்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக திகழ்கிறாரு அதை தொடர்ந்து இந்த வருடம் மார்ச் மாதம் அவருக்கான ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கான ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அதோட லீ ஷாங் டாப் ஃபைவ் ஸ்டேட் கவுன்சிலரில் ரொம்ப ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோட இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதம் வாங்குறதுனால அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தடை பண்ணுறாங்க அவர் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல தடைகள் அவர் மேலே அமெரிக்கா விதிக்கிறாங்க இந்த மாதிரி தடைகள் இவர் மேலே இருந்தாலும் சீனா கம்ப்ளீட்டான பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்படி இருக்கிறப்போ ரீசெண்டாக அவரை காணம் அப்படின்ற ஒரு செய்தி வெளியில் வரப்போ என்ன இருக்கும் ஏதா இருக்கும்ன்ற ஒரு கேள்விக்குறி வரப்போ அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது என்னன்னா வியட்நாம் கிட்ட எல்லை ரீதியான பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரை காணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லை ரீதியான பேச்சுவார்த்தைக்கு பேசுகிறப்போ பைடன் அவர்களும் வந்திருக்கிறாங்க இதனால இவரை மீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு செயல் பண்றாங்களா இல்லை சீனாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கரப்ஷனில் ஏதோ ஒரு தலைவர் ஈடுபட்டுருக்குறாங்க அப்படின்னா அவங்கள என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்காம உடனே தண்டனை அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்களாம் ஸோ அந்த கரப்ஷனில் ஈடுபட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி சீனாவோட ஃபாரின் மினிஸ்டரும் காணும் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு நீங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க அவருடைய பேர் குயிங் கேங் இவரையும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒருவேளை இவருக்கும் மற்ற நாட்டுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா அண்ட் அதே நேரத்துல ஏதோ ஒரு விதத்துல இவர் ஏதாவது கரப்ஷன்ல ஈடுபட்டிருக்கிறாரா இப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு சோ இந்த இந்த கேள்விகளுக்கும் சீனா பதில் தரவே இல்லை பட் ஆன் திகோல் இதை சொல்ல போகிறப்ப எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு மேல ஏதாவது குற்றங்கள் இருக்கலாம் அதனால அவங்களை ஹவுஸ் அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வெளியிட்டதே கிடையாது அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்விக்கு சீனா பதில் அளித்ததே கிடையாது இப்படி அப்படின்றது செய்தி வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகள்லாம் சில கேள்விகள் எழுப்புறாங்க எங்க அவர் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க ஒரு கேள்விக்கு கண்டிப்பான முறையில் சீனா பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பதில் சொல்லணும்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஏன்னா ஒரு நாட்டுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வெளிநாடுகளில் போய் ஒரு எல்லை ரீதியான பேச்சுவார்த்தைகள்லாம் மேற்கொள்ள போகிறாங்க ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ ஏன் சீனா பதில் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பான முறையில் எடுக்கப்போகுது சீனா அண்ட் ஃப்யூச்சரில் பதில் சொல்கிறாங்களா இல்லை லீஷேங் பூவை வெளியில் வந்து எதனால் நான் காணாப்போனேன் இல்லை உடம்பு சரி இல்லைன்னு கொஞ்சம் படுத்திருந்தேன் இந்த மாதிரி காமெடியான விஷயங்கள எதாவது பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னால் எல்லை ரீதியான பேச்சுவார்த்தைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஸோ இந்த எல்லை ரீதியான ஒரு பிரச்சனைக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குமா அப்படின்னும் கொஞ்சம் பார்க்கப்படுது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டடாபா பாய் டேக் கேர்